ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார். ஸோ ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் வந்து பாக்யத்தில் வரப்போகிறார். ரிஷபராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு, சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு, ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்காரு. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு பண வரவு அதிகம் வரும் பொழுது மனசும் வந்து அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தப்பான விஷயங்களில் மனம் வந்து அதிகமாக ஈடுபாடு வந்து இருக்கும். அதனால் ரிஷபராசி நேயர்கள், சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து அனைத்து நன்மைகளையும் செய்வார், ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து மனசை அதிகமாக குழப்பம் கொடுப்பார், குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருவார். அப்போ ஒரு மனுஷனுக்கு எல்லாமே நல்லது வரும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் இல்லையா. அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு மனம் வந்து அதிகமாக மன சஞ்சலங்கள் வருவது அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும். இந்த குரு பகவானும் சனி பகவானும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது எதிர்பார்க்காத பண வரவுகள் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து நிறைய பேர் கேம்பிளிங் பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண வரவை அதிகரித்து கொடுக்கும். இந்த பண வரவு அதிகரித்து கொடுக்கக்கூடிய இதே சூழ்நிலையில் மனதளவுலேயும் உங்களுக்கு மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு வீடுகளில் சுபகாரியங்கள் வரலாம், பழைய கடன் பாக்கிகள் வசூலாகலாம், பெண்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் என்றைக்கோ உங்கள் குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் எல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரணும்னா அது இது ஒரு காலகட்டம். ஸோ அடுத்த இரண்டு வருடத்திற்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் ஒரு வருடத்திற்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கிறதுனால 2021 செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கூட்டு தொழில் சூப்பராக லாபமாக போகும். புதுசாக எந்த தொழில் வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுநாள் வரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு லைஃப்பில் நான் எந்த சந்தோஷத்தையும் பார்க்கலை அப்படின்னு சொல்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு இயற்கையாகவே இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லா நன்மைகளையும் உங்கள் கையில் வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வந்து தயாராக இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கணும். எந்த ஒரு விஷயத்துலேயுமே நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும். எனக்கு நேரம் காலம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துருந்தா நமக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. அதனால் இது நாள் வரைக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டவங்க, வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க, தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, ஸோ உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லணும்னா நிதானம் ரொம்ப தேவை. ஏன்னா எப்பொழுதுமே வாழ்க்கையில் நமக்கு ஒரு வெற்றி மேலே வெற்றி வருதுன்னா நம்ம நிதானித்து யோசிக்க வேண்டும். இவ்வளோ தூரம் நம்ம வளரும் பொழுது நம்ம எந்த விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த பணத்தை எப்படி சேமித்து கொள்ளலாம், இந்த பணத்தை எப்படி தக்க வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நேரம் காலம் நன்றாக இருந்தால் இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை பண்ணலாம். கோவிலுக்கு நீங்கள் போகாமல் கூட இருக்கலாம். அன்னதானங்கள் பண்ணுறது நல்லது. ஸோ ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் அன்னதானம் பண்ணுங்கள். குறிப்பாக ராகு பகவானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் துர்கைக்கு வந்து எலுமிச்சம்பழ மாலை சாற்றி துர்கையை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மன ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சஞ்சலங்கள், அந்த ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், இந்த மன சஞ்சலங்களுக்கு நீங்கள் வந்து துர்கையை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. லேடிஸ் வந்து கவனமாக இருங்க, ஏன்னா நிறைய பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தைராய்டு ப்ராப்ளம், கர்ப்பப்பையில் பிசிஓடி, ஃபைப்ராய்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் லேடிஸ் வந்து கவனமாக இருங்க. மருத்துவரையை சென்று அவங்களுடைய ஆலோசனை பெறுவது நல்லது. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி.